நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். சிகரம் தொட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுது விதவிதமான அனுபவங்கள், அவங்க அனுபவத்திலிருந்து நமக்கான தன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத தேடி தேடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சமீபமாக இந்த கொரோனா அப்படின்ற விஷயத்திலிருந்து வெளிவந்து எல்லாருமே வந்து தங்களுடைய இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். என்னதான் இலக்கை நோக்கி போனாலும் ஒரு ஓய்வு வேணும், ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக மீண்டும் நம்ம வீட்டுக்கு போகணும், வீட்டில் இருந்து நிம்மதியாக குடும்பத்தோட வந்து ஒரு நாளாவது செலவு செய்யணும் அப்படின்ற ஆசையும் ஆர்வமும் தான் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த வீடு அப்படின்றது வெறும் வந்து செங்கல் மண் இதனால் ஆனது கிடையாது, அதற்கும் வந்து உயிர் இருக்குது அப்படின்றத உணர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் எனக்கு வீடு கட்டுறதுன்றது ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கனவு இல்லம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கணும், இயற்கையோடு இயைந்த அந்த இல்லம் சாத்தியமா, நிச்சயமா சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய எல்பி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஃபவுண்டர் திரு லோகேஷ் அவர்கள். அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு, இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது சாத்தியம் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கறத அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், ஒரு யங்ஸ்டர் கிட்டேருந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வீடுகள் முன்னெல்லாம் வந்து அகண்டு இருந்தது, இப்போ ஒன்று மேல ஒன்றுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. அதற்குள்ள போறதுக்கு முன்ன யார் இந்த லோகேஷ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ உங்களுடைய சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சார், ப்ளீஸ். ஸோ சின்ன வயசில் உங்கள் சொந்த ஊர் எது சார்? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை. கே கே நகர் தான் என்னோட வீடு, எல்லாமே இருந்தது எல்லாமே நம்ம ஊர். இந்த ஊருக்காரர் தானே நீங்கள்? சூப்பருங்க. சூப்பர். அப்போ சென்னைனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி நிறைய உறவுகள் எல்லாருமே இருந்திருக்காங்களா, இல்லை நீங்கள் எப்போவுமே ரொம்ப அமைதியாக காமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனா? நான் இன்னமும் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான மேஜர் ரீசன் வந்து சென்னை வந்து என் வாழ்க்கையில் கலந்த ஒரு விஷயமாகவே நான் பார்த்துட்ருக்கிறேன். சென்னையும் தமிழும் வந்து ஒரு வாழ்க்கையில் கலந்த ஒரு விஷயமாகவே நான் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் இன்னமும் நான் இங்கேயே வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை விட்டு என்னால் போகவும் முடியாத காரணமும் அது ஒன்று இருக்குது. எல்லா விதமான மனிதர்களையும் எல்லா ஊருக்காரங்களையும் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா சென்னைக்கு வந்தால் நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் வீடு அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடு அப்படின்னு எடுக்கும்போது லோகேஷுடைய வீடு எப்படி இருந்தது? உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது சின்ன வயசில் உங்களுக்கு இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டணும் அப்படின்ற மாதிரி குழந்தை பருவத்தில் ஆசைகள்லாம் இருந்திருக்கா? மண்ணு வீடெல்லாம் கட்டி விளையாண்டுருக்கீங்களா? நிறைய விளையாடிருக்கோம். சின்ன வயசில் இருக்கும்போது நமக்குமே வந்து வேர் ஐ வாஸ் பார்ன் அண்ட் பாட்டப் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் பார்ன் சிலஸ்பூன் தான் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ரேசிங் அப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் தான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல போர்டிங் ஸ்கூல்ஸ் அப்படிலாம் போயிட்டு இருந்தேன். அண்ட் தென் நான் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் வர வரைக்கும் வந்து சென்னையிலே படிச்சுட்டு இருந்தேன். இங்கே தான் எல்லா விதமான என்னோட ஸ்போர்ட்ஸ் கெரியர்லுமே இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய வீடு கட்டணுன்ற ஆசை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மவுண்ட் ரோட்டில் இருக்கிற பழைய பில்டிங்கில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதில் அதிகமாக மாடர்னைஸ்ட் பில்டிங்கை விட அந்த மவுண்ட் ரோட்டில் இருக்கிற பழைய பில்டிங்லாம் பார்க்கும்போது ஈர்ப்பு இருக்கும். அது அந்த நேரத்தில் எனக்கு அது புரியலை எதனால் அப்படின்றதே நமக்கு புரியாமல் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து காஞ்சிபுரம் என்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ நான் அங்கே இருந்துட்டு இருந்தேன். பட் ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது நடுவில் சொன்னீங்க இல்லையா, எந்த விதமான ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது? ஐ யூஸ் டு ப்ளே ஃபுட்பால். நான் வந்து ஃபுட்பால் விளையாடிருக்கேன். அண்ட் இங்கே வந்து ரிவிஷன் வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓ, வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த கெரியர் அதுக்குள்ளே நீங்கள் போகணுன்ற ஐடியா இல்லை, டைவெர்ட் ஆகிட்டீங்களா எப்படி? வீட்டில் வந்து ஸ்போர்ட்ஸாக கெரியர்ன்னும் போது வீட்டில் வந்து ஸ்போர்ட்ஸுமே கெரியர் தான் அக்கேன். ஸ்போர்ட்ஸாக இல்லை ஸ்டடீஸான்னும் போது என்ன ஆச்சுன்னா ஸ்டடீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னது. ஆஃப்டர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐ வென்ட் ஃபார் இது மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளான் பண்ணி போகணும். தாத்தா பாட்டிக்கிட்ட போகிறதுக்கு முன்னே அப்பா அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா வந்து எப்படி பிஸ்னஸ் பர்சனாக இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா, எந்த மாதிரி அவங்களுடைய ஒர்க் ஷெட்யூல்? அப்பா வந்து டிரைவர் ஆக்சுவலி. ஓகே. அப்பா வந்து இங்கே வந்து காரில் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அண்ட் எனக்கு என்னால் என்னோட வாழ்க்கையோட எல்லா விஷயங்களுக்கும் வந்து பெரிய பேக் போனாக இருந்தவங்க வந்து அம்மா தான். இப்பயுமே அப்படிதான். ஒரு சின்ன விஷயத்துல குஞ்சு தோன்றாலுமே வந்து எங்கள் அம்மா வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து டு பி ஃப்ராங்க் இங்கே இருக்கிற மாடர்னைஸ்ட் ஆர் எல்ஸ் வெல் ட்ரெயின்டு ஒரு ட்ரெயினரால் கூட கொடுக்க முடியாத அளவை வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. இன்னமும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. சூப்பருங்க, சூப்பர். ஸோ அம்மா வீடை எப்படி பார்த்துப்பாங்க? இருக்கிற வீடு எந்த வீடாக இருந்தாலுமே அம்மாவுடைய அந்த வீட்டு கவனிப்பு அதெல்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா சின்ன வயசில்? கண்டிப்பாக. அம்மாவோட வீடு பார்த்தீங்கன்னா சின்ன வீடாக இருந்தாலுமே அதை வந்து ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்றது அம்மாவோட பிளானாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அவங்க ரேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே அம்மா வந்து கொஞ்சம் கிராமத்துலேருந்து வந்துட்டு இருந்தாங்க. காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம்லேருந்து அம்மா வந்துட்டு இருந்தாங்க. அதனால்
அம்மா பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்கு ஓரியண்டடாவே இருக்கும். நம்ம சொல்லுவாங்களா என்னைக்காவது இந்த மாதிரி செடி மரம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணும், அது மாதிரி கட்டணும், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட அம்மா? அம்மாவோட ஸ்கூல் லிங்க்ஸ் எல்லாமே அந்த கிராமம்ன்றதுனால வந்து அம்மாவோட ஸ்கூல் லைஃப் எல்லாமே சொல்லும் போதே வந்து நாங்கள் வயல்வெளியில் நடந்து போயிட்டுருக்கோம், எங்கள் ஊர் எல்லாமே வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. அண்ட் தென் நானுமே வந்து என்னுடைய லீவ்ஸ்க்கெல்லாம் வந்து ஊருக்கு போகும்போது வந்து அங்கேயுமே இந்த மாதிரி சூழ்நிலைகளை பார்த்துட்ருக்காங்க. இங்கே இருக்கிற தண்ணிக்கும் அங்கே இருக்கும் தண்ணிக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். உங்களுக்கு இங்கே நம்ம மெட்ரோ வாட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், வென் வி கோ பேக் தேர் அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மாறுபாடுகள் இருக்கும். எது வந்து வயலில் இருக்கிறதா இருந்தாகட்டும், ஒரு பம்பு செட்டில் குளிக்கிறதாகட்டும், அந்த சுகங்கள் எதுவுமே வந்து இங்கே கிடைக்காது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட். அண்ட் அம்மாவோட வீடுமே வந்து வச்சுக்கிறதுமே வந்து அப்படி தான் இருக்கும், நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. பட் நீங்கள் ஊருக்கு போகும்போது காஞ்சிபுரம் போகும்போது உங்களுக்கு அந்த வீடு அந்த சூழல் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிடிக்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறம் பழக பழக தான் பார்க்க பார்க்க தான் பிடிச்சதுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈர்த்தது அந்த மாதிரி வீடு? முதல்ல நீங்கள் போய் பார்த்த வீடு எப்படி இருந்தது? ஓகே, ஆக்சுவலாக இது வந்து எனக்காக கட்டினதாக தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எங்களோட தாத்தா வந்து ஹெட் மாஸ்டர் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து தார வீடுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த சிமெண்டால் கட்டின வீடு தான் வச்சுட்டு இருந்தாங்க. நான் இங்கேருந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்காக வந்து காஞ்சிபுரம் பச்சைப்பா ஸ்கூலுக்காக படிக்க போயிருந்தேன் நாங்கள் ஆக்சுவலாக. ஸோ அப்போ போகும்போது தாத்தா எனக்காக ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. அது வந்து ஒரு சின்ன ஏரியாவாக இருந்துச்சு. இனிஷியலாக எனக்கு அது பிடிக்கல ஆக்சுவலாக, ஏன்னா நம்ம சிமெண்ட் வீட்லேயே இருந்திருக்கோம். நம்ம இங்கேருந்து போனோடனே ஒரு மண் வீடுன்னொன்னே நமக்கு வந்து ஏளனமாக இருக்க மாதிரி ஒரு ஒரு புரிதல் இருந்துச்சு அப்போ எனக்கு. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்ருந்தாங்கன்னா தாத்தா வந்து ஹெட்மாஸ்டர்ன்ற ஒரு காரணத்தினால வந்து படிக்கிறதுக்கு சூழ்நிலை என்ன எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து கரெக்டாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க அதை. ஸோ அதனால தான் வந்து அந்த விஷயத்தை வந்து தாத்தா சொல்லும் போது ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அது இனிஷியல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தான். அதுக்கப்புறம் அந்த மண் வாசனையும் அந்த வீடோட ஸ்ட்ரென்த்து அண்ட் தென் அதோட ஏஸ்தட்டிக் லுக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு ஆக்சுவலாக. ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே என்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர என்னோடய ரிலேட்டிவ்ஸ் என்னோடய கசின்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து அந்த ரூமுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. தென் அவங்க தாத்தாவோட வீடு இருக்கிறத விட இந்த ரூமுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. இது ஒரு சின்ன ரூம் மட்டும்தான், ஒரு 400 square feet சின்ன ரூம் கட்டி கொடுத்துருந்தாங்க எனக்கு. ஸோ இதுக்கான ரூஃபிங் பார்த்தீங்கன்னா ஓலை நம்ம கீத்துன்னு ஒன்று மாதிரி. ஸோ அதில் வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால வந்து அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அந்த விஷயங்கள் வந்து அப்படியே ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு 2.5 years அங்கே இருந்தேன் நான். ஸோ அங்கேருந்து தான் நான் என் காலேஜுமே வந்து சென்னையில் தான் படிச்சுட்டு இருந்தேன். சென்னையில் என் வீடு கேக்கே நகர் தான் ஆக்சுவலி. பட் இருந்தாலுமே காஞ்சிபுரத்துலேருந்து டெய்லி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருந்தீங்களா? காஞ்சிபுரத்துலேருந்து டெய்லி ட்ராவல் பண்ணுவானு. எதுக்காக அந்த வீடை விட முடியாமலா, இல்லை அங்கேருந்து தான் வரணுன்ற மாதிரி ஒரு ஐடியா இல்லையா? ஒரு பர்சனல் டச் வந்துடும் இல்லையா நமக்கு, அந்த விஷயத்தினால வந்து ஐ ஸ்டார்ட் டூயிங் தட் ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? பாசிட்டிவாக இருந்ததா இல்லை பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருந்ததா, எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர்ன்றதை விட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வித் ஃபெயிலியர்ன்ற நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்தோம், நாங்கள் வந்து ஒரு 3000 square feet நாங்கள் வந்து எடுத்தோம். நாங்கள் எடுத்து அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து பேங்கோட பேமெண்ட் நின்னதுனால வந்து வி குட் இபிள் டு கண்டினியூ ஃபார் 1 month வந்து எங்களால் கண்டினியூ பண்ண முடியல அந்த ப்ராஜெக்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 1 month வந்து கேப்பை வந்து எங்களால் சரி செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்துச்சு. அப்போது வந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆரம்பிக்கிறதுனால வேலையாட்களை வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது வந்து சரி சில விஷயங்களை வந்து எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கல ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 month கழித்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இட் டுக்ஸ் லைக் 120 days மேலே எனக்கு எடுத்துருச்சு ஆக்சுவலி எனக்கு அது. ஸோ அந்த ஒரு 50 நாள் மேலே ஆகிடுச்சு. அவன் கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு 30 days தான் ஆச்சு. பட் என் சைட்லேருந்து இன்னொரு 20 days இன்னும் பலுவாகிடுச்சு ஆக்சுவலி. அந்த டைம் பவுண்ட்குள்ளே கொடுக்க முடியல. அந்த பட்ஜெட் ஃப்ரேம் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணமோ இனிஷியல் டைமில் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அதை பண்ண முடியல. அதுலேருந்து ஒரு பெரிய லெசன் எடுத்துக்கிட்டோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணுன்றது பெரிய லெசன் வந்து அங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அங்கேருந்து உங்களுடைய அந்த கெரியரே மாற்றி போடுற மாதிரியான ஒரு சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரியான விஷயம் எவ்வளோ வருஷம் கழித்து நடந்தது? இது இமீடியட்டாக உங்களுக்கு நடந்ததுங்களா? ஒரு 3-4 வருஷம் ஆச்சு எனக்கு அந்த ஒரு ஒரு பிரேக் த்ரூன்னு சொல்லுவோம் நம்ம.
வேற எனக்கு வந்து ஒரு 13,000 ஸ்கொயர் ஃபிட் ஓகேங்களா, ஒரு எஸ்ஐபின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டுக்காக நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் செகண்ட் ஃபுர் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 13,500 ஸ்கொயர் ஃபிட் வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஷோவில் வரும்போது ஒரு ஏரியாவில் வந்து நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த டைமில் வந்து. என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தது? அது நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், அது ஒரு கன்வென்ஷனல் பில்டிங்ஸ் வந்து நாங்கள் கட்டி கொடுத்துருந்தோம். பட் ஒரு ஸ்பேஸ் லெவலில் வந்து ஒரு 13,000 ஸ்கொயர் ஃபிட்ன்றும்போது பெரிய விஷயமாகவே எங்களுக்கு இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து எங்களுக்கு எங்களோட கெரியரில் பெரிய பிரேக் த்ரூவே அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் சொல்லுவோம். பட் என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து இக்கோ டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வேணும் அப்படின்னா அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ஒரு சில இடங்களை தேர்வு செஞ்சு அங்கே தான் போகிறாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே அந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி இயற்கை சூழ்ந்த ஒரு வீடை வந்து உருவாக்க முடியும், அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க, இது எப்படி சாத்தியம்? இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ண வேண்டியது வந்து என்னோடய கிளைண்ட் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு காவடியில் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து நாங்கள் 2016 வந்து அந்த எங்கள் ரெட் ஹில்ஸ் ப்ராஜெக்ட் போகும்போது வந்து 2016 ஒரு ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ப்ரொபோசல் கொடுத்துருந்தபோது இது அவங்க வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி தான் வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி வந்து ஆல்ரெடி வந்து பரிச்சயமாக இருந்தாலுமே வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே யார்கிட்டமே இல்லை, எனக்கு கொடுக்கறதுக்கான தைரியம் வந்து யார்கிட்டையும் சொல்லு. இப்போ நீங்கள் பண்ணதிலே வேறு ஒரு வித்தியாசமான ப்ராஜெக்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வேறு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தி பண்ணுறீங்க? வேறு எதுவும் புதுதாக இப்போ ஈக்கோ ஃப்ரெண்ட்லிக்கு இணையாக எதுவும் பண்ணுறீங்களா? வேறு என்ன இல்லை, ஈக்கோ ஃப்ரெண்ட்லியில் நிறைய விஷயங்கள் புதுமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோரிங் நம்ம சொல்லுவோம், நம்ம ஃப்ளோரிங் வந்து ஆத்தங்களோட டைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், விச் இஸ் ஹேண்ட்மேட் டைல் அகெயின் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபில்லர் ஸ்லாப்னு ஒரு டெக்னிக் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நார்மலாக வந்து வீடு அழகுபடுத்துறதுக்காக வந்து நம்ம ஃபால்ஸ் சீலிங் அப்படிலாம் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து ஃபில்லர் ஸ்லாப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ளஸ் அப்படின்னு இந்த பில்டிங்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சரை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒரு பில்டிங்கில் வந்து இப்போ நீங்கள் வெயிலேருந்து வரீங்க, இங்கே சென்னை மாறியுள்ள ஒரு பெரிய நகரங்களில் வந்து வெயில்ன்ற தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு சென்னையில் வந்து ஹாட்டர் அண்ட் ஹாட்டஸ்ட் இது மட்டும்தான் சென்னையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு குளிர்மையான ஒரு இடம் தேவைப்படுது ஓகேங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஏசி தட்டுறோம் ஓகேங்களா. அகைன் ஏசியுமே என்விரான்மெண்டலோ கெடுதலும் நமக்குமே கெடுதல்ன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கணுமோ. பட் ஆனால் இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 டிகிரி வரைக்கும் வெளில வந்து ஒரு 40 டிகிரி இருக்குன்னா உள்ளுக்குள்ளே ஒரு 35-33 வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து சஸ்டைனபிள் பண்ணி கொடுக்கும் அது ஓகேங்களா. எங்களோட பெரிய கனவை நாங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா எங்களுடைய வாடிக்கையாளர்கள் யாருமே வந்து 6 மணிக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது லைட் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு கரண்ட்டே போனாலுமே இப்போ வந்து அவங்க வந்து அந்த புழுக்கமே இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கணும், காற்றோட்டமாகவும் அதே சமயத்தில் வெளிச்சத்தோடவும் இருக்கணுன்றது தான் எங்களோட கான்செப்டாகவே நாங்கள் வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லி எக்கோ ஃப்ரெண்ட்லியில் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க? இப்போ ஒரு 20க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் எக்கோ ஃப்ரெண்ட்லியில். ஓகே ஓகே, இப்போ இந்த கோவிட் பீரியடில் வந்து தான் எல்லாருக்குமே அந்த வீட்டோட அருமை என்ன, குறிப்பாக இந்த ஆட்பகர்களுக்கு வீட்டோட அருமை என்ன அப்படின்றது தெரிய வந்தது. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே வீட்லேயே தான் நடக்குது, வேலை பார்க்குறதுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி நடக்கும் பொழுது அந்த வீடு பார்க்குறதுக்கு வந்து லட்சணமாகவும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோமே அப்படின்ற ஒரு கவலை கொடுக்காத ஒரு வீடாகவும் வேணும்னு தான் எல்லாருடைய மைண்ட் செட்டும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கு, குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கு? ஓகே, இதில் என்ன சொல்லணும்னு நான் விரும்புகிறேன்னா நம்மளுடைய பெண்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சொல்யூட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ரீசன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வீடு அதே காங்க்ரீட் கோவிலில் இருக்குது, நம்ம ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கிறோம், அவங்களுக்கு வந்து அதை வந்து சகிப்புத்தன்மையோடு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நிறைய ஒர்க்கிங் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு 10 ஹவர்ஸ் தான் வீட்டில் இருக்கிறோம், மீதி எல்லா இடத்துலையும் வந்து வெளில ஒர்க் பண்ணிட்ருக்கோம், எல்லாமே போயிட்டுருக்கோம். நமக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி தான் இயற்கை வந்து உங்களுக்கு வந்து சலிப்பையே கொடுக்காது, உங்களுக்கு எப்பவுமே வந்து இயற்கை வந்து புது விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு செடி வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஒரு புது இலை வரும்போது அது ஒரு புது உணர்ச்சியை கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு, நம்ம ஒரு புது தெம்பை கொடுத்துட்ருக்கோம் எப்பவுமே உங்களுக்கு வந்து. அதே மாதிரி தான் இந்த இயற்கை சூழலில் உள்ள வீடுகள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து மினிமம் வந்து 20% வந்து க்ரீனரி வந்து உள்ளே கொடுத்துருக்கோம் நாங்கள். இன்றைக்கி இங்கே மாடி தோட்டம்ன்றது பெரிய நிறைய பேருக்கான பெரிய கனவாகவே ஆகிடுச்சு ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ அதெல்லாமே வந்து நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வந்து வி டூ இட் ஆக்சுவலி வி டூ இட் வித் த ஃபார்மர்ஸ் ஆக்சுவலி. நமக்கு ஃபார்மர்ஸோட ஹெல்ப் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணுற ஃபார்மர்ஸை வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான, இப்போது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு தேவையான
ஒரு வாரத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு நாளுக்கு தேவையான உணவை வந்து அவங்களே ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான விஷயங்களை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஒரு வீடுனா அந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அதை நீங்கள் எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதுலேருந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோம்ஸ் நம்ம சொல்கிறோம், அந்த வாழ்க்கை முறைன்றது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டி அந்த வீட்டை மட்டும் கொடுத்துட்டு வரதோட எங்களோட காரியங்கள் முடிஞ்சது இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுக்கான தேவையான உணவுகள், ஒரு சராசரியாக ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு நாளுக்கு தேவையான ஒரு காய்கறிகளில் வந்து அவங்க அதுலேருந்து எடுத்துக்கணுன்றது ஒன்று. அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம், அதுலேயே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸை வந்து நம்ம கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிலத்தடி நீரை வந்து எப்படி வந்து பாதுகாக்கணும், நம்மளோட கழிவுநீர்களை வந்து எப்படி வந்து முறைப்படி வெளில எடுத்துகிட்டு வரணும், இல்லை அது எப்படி உரமாக மாற்றணும், நம்மளோட உணவில் நம்ம உணவு சமைக்கும் போது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 கிராம் வந்து வேஸ்டேஜ் இருக்கும், அதை எப்படி வந்து பயோவாக மாற்றி நம்ம வீட்டுக்கு தேவையான செடிகளில் இருக்கிற உரமாகவே கொடுக்கணுன்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டமில் வந்து நாங்கள் என்டையராகவே பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இதில். ஸோ இதில் வந்து எப்படி பண்ணால், இப்போது இது வந்து புது வீடுகளுக்கு மட்டும்தான் சாத்தியமானு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடு வச்சுருக்கீங்க, உங்கள் பழைய வீட்டுக்குமே வந்து எனக்கு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டமை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்மளால இதெல்லாம் பண்ணி கொடுத்துட முடியும் நம்மளால. ஸோ அதையுமே நம்மளால பண்ண முடியும் சார். ஸோ உண்மையிலே இந்த மாதிரி விஷயம் கோவிட் டைமில் எல்லார் வீட்லேயும் இருந்திருந்ததுன்னா வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சரியான உணவு கிடைக்கல, சரியான தண்ணி கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்க இந்த மாதிரி விஷயங்களை இனிமேல் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எதிர்காலத்திலும் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தாலே வீட்டுக்குள்ளேயே நம்மளால ஓரளவுக்கு சமாளிச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு கிராமத்தையே நகரத்துக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான். கிராமத்தில் தான் சுற்றி நிலத்தில் வந்து செடி காய்கறிகள் எல்லாமே விளைவிப்பாங்க, அப்புறம் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே நேராகவே வந்துடும், தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு சிட்டிக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும், அது சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க உங்களுடைய எல்பி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? குறிப்பாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குது? இந்த ஃபீல்டுக்கான வரவும் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. நம்ம வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, நம்ம வந்து பின்னாடி வந்து வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். நாங்களே வந்து நிறைய சிவில் இன்ஜினியர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் இப்போது எங்களுக்கு தேவையான எல்லா வீடுகளுமே இப்போ நாங்கள் சென்னையில் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் பண்ணணும் போது வந்து நாங்கள் என்ன நினச்சிட்ருக்கோம்னா, எங்கள்கிட்ட வந்து ட்ரெயின் ஆகி சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து வெளில போய் அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களுடைய கெரியரை வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம் நாங்கள் இதில். ஸோ இதுக்காக நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து நடத்திட்டுருக்கோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து அவங்க வேலை செஞ்சு இங்கேருந்து அனுபவம் மூலியமாகவும் கற்றுக்கிட்டு வெளில போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சூப்பர்ங்க. ஸோ இன்றைக்கி உங்களை மீட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதாவது உங்களுடைய குடும்பத்தின் பின்னணி தான், அதாவது தாத்தா பாட்டி அப்பா அம்மா இயற்கை இது எல்லாமே சேர்ந்த ஒரு வாழ்வியல் தான் இப்போ உங்களை இந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. குடும்பம் குடும்பமாக எல்லாருமே வாழ்கிறதுக்கான அந்த வீட்டை இன்பமயமாக உயிரோட்டமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த பயணம் வெற்றி பயணமாக தொடரணும், நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யுங்க, நிறைய பேருக்கு உயிரோட்டம் உள்ள வீடை கட்டி கொடுக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி நேர்களே. வீடு கட்டணுன்றது கனவாக எல்லோருக்குமே வந்து இருந்துட்டுருக்கு. ஒரே ஒரு வீட்டை கட்டிடணுங்க, அப்படி கட்டிட்டனா நிம்மதியாகிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உயிரோட்டமுள்ள ஒரு வீடை கட்டணும், நம்ம இயற்கை சூழ்ந்த ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய எல்பி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காங்க. கால் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் வாங்கிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.